இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூர் கொத்தனூர் பகுதியில் வசித்து வருகிறார் 20 வயது இளம்பெண். இந்த பெண் கடந்த 2006 சிறுமியாக இருந்தபோது வித்யாரண்யபுரம் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட தொட்டப்பெட்டாகல்லி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தில் தங்கி படித்து வந்திருக்கிறார். அப்போது அந்த சிறுமியை சைமன் பீட்டர் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இது குறித்து சிறுமி சாமுவேல் என்பவரிடம் சொல்லி அழுது இருக்கிறார். அந்த கொடூரனும் இந்த சிறுமிக்கு உதவுவது போல நடித்து அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இதை தெரிந்து கொண்ட தொட்டப்பட்டகல்லியைச் சேர்ந்த கான்ட்ராக்டர் நாகேஷ், பெஞ்சமின், ஜான்சன், நவீன்குமார், அரசு ஊழியர் லோகநாதன் இப்படி பல பேர் சேர்ந்து அந்த சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். கடந்த 2006 முதல் 2016 வரைக்கும் 10 சிறுமிக்கு இந்த சித்திரவதை தொடர்ந்து நடந்திருக்கிறது. இதனால் அந்த சிறுமிக்கு ஒரு கட்டத்தில் மனநலம் பாதித்து விட்டதாக தெரிகிறது. இதனால் சிகிச்சையில் இருந்த அந்த சிறுமி தற்போதுதான் குணமடைந்திருக்கிறார். தற்போது 20 வயதாகும் அந்த இளம்பெண் தனக்கு நேர்ந்த அந்த கொடுமையை பற்றி கிழக்கு மண்டல மகளிர் காவல் நிலையத்தில் தற்போது புகாராக அளித்திருக்கிறார். அவர் புகார் அளித்ததன் பேரில் அந்த 8 மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறது காவல்துறை. இந்த பொண்ணை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க. சின்ன வயசுல அறியாத வயசுல தனக்கு நடந்த கொடுமைக்கு 20 இந்த பொண்ணு நியாயம் கேட்க முன் வந்திருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.